ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட டேக்ஸில் வந்த த கலர் பர்பிள். இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு எமோஷனல் ஸ்டோரி. 14 வயசான நம்ம ஹீரோயின் அவள் வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்குது. இவள் அப்பாலேருந்து கணவர் வரைக்கும் எல்லாரும் செக்ஷுவலி அபியூஸ் செய்யப்படுறா. இந்த கொடுமையில் இருந்து இந்த பொண்ணு எப்படி வெளியே வரா? இவள் வாழ்க்கை எந்த வகையில் நல்லதாக மாறிட்டுருக்கு? இந்த கருப்பின வெறிங்க ரேசிசம்ல இருந்து இவள் எப்படி வெளியே வரா? இதை சொல்ல ஒரு எமோஷனல் மூவி தான் த கலர் பர்பிள். சீரியஸ்லி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான மூவி. இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்குறப்ப ரியல் லைஃப்பில் பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் இருப்பாங்களா? இந்த மாதிரி அப்பாவெல்லாம் பார்க்க முடியுமான்னு நமக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இந்த படம் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். சரி, இப்போ வாங்க தி கலர் பர்பிள்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை ஒரு தங்கச்சி காமிப்பாங்க. நம்ம ஹீரோனோட பேர் ஷெலி. அவளுக்கு 14 வயசு ஆகுது. அவள் பாட்டை அவள் தங்கச்சி நெட்டியோட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்ப அப்போ நமக்கு விட்டுச்சுட்டு பார்த்தா 14 வயசுலேயே அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா. இவ ப்ரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னா இவளோட சொந்த அப்பன் தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஷெலி அவ்வளோ அபியூஸ் பண்ணியிருப்பான். இவங்களோட அம்மா உடம்பு சரியில்லனால இவங்க அப்பா பண்ணுற விஷயம் தெரியவே தெரியாது. இப்படி அபியூஸ் பண்ணி தான் இப்போ அவள் பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கா. இப்போ அவங்க போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த அப்பா வருவான். ஏண்டி இங்கே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கீங்க, நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுங்க சொல்கிறப்ப இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு அவளுக்கு ப்ரெக்னன்சி பண்ணி வருது. பார்த்தா அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். இவளுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா தான் அப்பாவால் கர்ப்பமாக இருந்தால் கூட அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும், தனக்கு பொன் குழந்தை பிறந்தால் ஒளிவேன்னு பேர் வைக்கணும். இது ஆம்பளை போய் பிறந்தால் ஆடம்னு பேர் வைக்கணும்னு நினச்சிருப்பா. இவள் பொன் குழந்தை பிறந்ததை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அதை பார்த்து அந்த அப்பங்க ரொம்ப கோமாயிருவான். இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் இவனுக்கு கேவலமாயிரும்ல, அதனால் அந்த குழந்தைய கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவான். காட்டுக்குள்ளே வச்சு அந்த குழந்தைய கொண்டுருவான். இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப கஷ்டமாக போயிடும். சேர்ந்து அதுக்கடுத்தா சும்மா இருப்பேன்னு பார்த்தா எகைன் நம்ம மீன் அபியூஸ் பண்ணுவான். இது மூலயமா நம்ம ஹீரனுக்கு ஒரு ஆம்பளை போய் பிறப்பான். அதையும் காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு அந்த குழந்தையை கொண்டுருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம மீன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் அவங்க அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணால் கூட அவங்க அப்பா மாட்டி வச்சிருப்பாரு, இங்கே பாரு இந்த உண்மை உங்கள் அம்மாக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் உங்கள் அம்மா கொண்டுருன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மாட்டி வச்சிருப்பான். வேறு வழி தெரியாமல் இந்த பொண்ணு அமைதியாக இருப்பாள். கொஞ்ச நாட்களில் இவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. இதனால் இவங்க வாழ்க்கை இன்னும் மோசமாக போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரன் மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால அவங்ககிட்டயுமே அந்த அப்பாங்க தப்பாக நடந்துட்டுருப்பான். இதை பார்த்து நம்ம மீன் குழந்தை வரும். கட் பண்ண கொஞ்ச நாட்களில் அந்த அப்பா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான். சரி, இவங்களும் சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கே ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி ரொம்ப பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோனோட தங்கச்சி சைட் அடிச்சுட்டே இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இவனே நம்ம ஹீரோட அப்பா பார்க்க வருவான். ஹலோ, என்னோட பேர் ஆல்பர்ட், எனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். பட் ரீசெண்டாக என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. என் வீட்டை பார்த்துக்கிறது பசங்களை பார்த்துக்கறதுன்னு எனக்குன்னு யாருமே இல்லை. அதனால் உங்கள் பொண்ணு நெட்டி கிட்ட வந்திருக்கேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அவளை எனக்கு கல்யாணம் நினைப்பீங்களான்னு கேட்குறப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் பொண்ணுலையே நெட்டி கொஞ்சம் அழகாக இருப்பா, அவளுக்கு ஈஸியாக மாப்பிள்ள கிடைக்கும். பட் நம்ம மீன் பார்க்கவே ரொம்ப டார்க்காக இருக்காளா, அவ்வளோ மாப்பிள்ள கிடைக்க கஷ்டமாக இருக்கும். பெருசாக ஆள் தள்ளி விட்டுருன்னு சொல்லிட்டு, சாரி சார், நேட்டிக்கு வயசு ரொம்ப கம்மி, நீங்கள் என் மொதல் பண்ண வச்சுக்கோங்களேன், அவள் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இன்னும் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்க சொல்லுவாங்க. ஆல்பர்ட்டுக்கு ஒரு வழி தெரில. சரி, இவ்வளாது கிடைச்சாலேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் அங்கேருந்து கூட்டி போயிடுவான். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி ஒரு வேலைக்காரட்டை வச்சுருப்பான். வீட்டு வேலை பார்க்கறது பசங்களை பார்த்துக்கறதுன்னு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். கட் பண்ண கொஞ்ச நாட்களையே நம்ம வீரோட தங்கச்சி இருக்கால அவன் அந்த ஊருக்கு வருவா. ஏன்னா நம்ம ஹீரன் இல்லாதனால அவங்க அப்பங்க ரொம்ப அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். வேறு வழி தெரியாத நேட்டி ஓடி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்திருப்பா. ஆல்பர்ட்டை பார்த்து, நான் இதுக்கடுத்து எங்கள் அப்போட வீடு போக மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு எதாவது வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஆல்பர்ட் சமாப்பே போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லவ் பண்ணது நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு தானே. அவளே இங்கே வந்தோடனே உனக்கு ஒரேதாக போச்சு, நீ இங்கே இருந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கே இருக்க சொல்லுவான். நம்ம மீனுக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவள் தங்கச்சி ரொம்ப ஜாலியாக அங்கே இருப்பா. அப்போ அடிக்கடி டவுனுக்கு போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போனால் நிறைய பேர் குழந்தைகள் வச்சுருப்பாங்களே, அந்த குழந்தைய பார்த்துக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஏன்னா சொல்லப்போனால் இவளுக்கு இன்னும் ரெண்டு பசங்க வந்துருக்கணும். பட் ரெண்டு பசங்களும் நம்ம அப்பங்கார கொண்டாள்னு நினச்சி இவள் ரொம்ப எமோஷனலாக இருப்பா. தினம் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து அவள் தங்கச்சியோட ஜாலியாக இருப்பா. அண்ட் ஆயிரத்தில் அந்த ஆல்பர்ட்டுக்கு தங்கச்சிக்காரி மேலே ஒரு கண்ணாக இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஓரக்கண்ணால் சைட்டில் அடிச்சுட்டு இருப்பான். அண்ட் அடிக்கடி அந்த பொண்ணு தோட்டத்து தனியாக போனால் இவன் குதிரையில் அங்கே போவான். அந்த பொண்ணு கையை பிடிச்சி அந்த பொண்ணோட தப்பான ட்ரை பண்ணுவான். இவ்வளோ அதை பார்த்து பார்த்து போக போக ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்க அப்பாத்தோட தாங்கலாம் இங்கே வந்தால் இங்கே மாமாத்தோட தாங்க முடியலையே. அதெல்லாம் ஓரளவு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் முடிஞ்சால் லெட்ரு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஊர்கிட்டே ஓடி போயிடுவா. இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கடுத்து இவ மட்டும் தனியாக அவங்க ஹஸ்பண்ட் கீழே வேலை பார்த்துட்டே இருப்பா. அடிக்கடி போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து சில லெட்டர்லாம் வரும். தான் தங்கச்சிக்கிட்ட தான் லெட்டர் இருந்திருக்கோம்னு நினச்சி இவ்வளோ வேகமாக பார்க்க போவா. பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்க்க விட மாட்டான். அந்த லெட்டர் என்கிட்ட கொடுங்கன்னு மொத்த லெட்டர் அவனும் வாங்கிட்டு போயிடுவான். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இனிமேல் தொடர்ந்து ஒரு 5-6 வாட்டி நடக்குது. பட் ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் கூட பார்க்க முடியாது. இவள் நினைக்கிறான்னா நம்ம தங்கச்சி வந்து ஓடி போயிருப்பா, ஓடி போய் தற்கொலை பண்ணிட்டா போல, அதை லெட்டர் அனுப்பவில்ல, அவள் இறந்துருப்பான்னு நினச்சி நம்ம வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ இப்படியே ஒரு வருஷங்கள் இவன் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா.
பார்த்தா அந்த ஆல்பர்ட்க்கு ஒரு பையன் இருப்பாள், அவள் பெரிய பொண்ணு நடந்திருப்பான், அதே ஊரில் சோஃபியான்னு ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணு இந்த பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அண்ட் அதே நேரத்தில் அந்த ஊருக்கு ஷக்குன்னு ஒரு பொண்ணு வந்துருப்பா, இவன் இந்த பார்லெலாம் பாட்டு போகிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு போஸ்டர் பார்த்தோன்னே இந்த ஆல்பர்ட் சமாப்பே போச்சு, ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அவன் ஒய்ஃபை பார்த்து இங்கே பாரு வீட்டிலலாம் ரெடி பண்ணி வச்சிரு, நான் அப்போயே அங்கே போய் பாட்டு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வேகம் வாங்கிறது போயிடுவார். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம அந்த மனசில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, ஒரு பொண்ணுக்காக இப்பெல்லாம் அலைவாரான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் அடிக்கடி தினமும் அந்த பாருக்கு போய் அந்த பொண்ணை பார்க்க போயிட்டே இருப்பார். இவளும் வீட்டில் ரொம்ப லோன்லியாக இருப்பா. அப்போ தான் ஒரு நாள் சமய மழை பெஞ்சிருக்கும், பார்த்தா ஷகுங்கிற பொண்ணு இருக்கால அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த ஆல்பர்ட் ஆவிடியே கொண்டு வந்திருப்பான். வீட்டில் வச்சு மருத்துவலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம செல்லிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ஓ இவங்க ஷகுங்கிற பொண்ணா, பொருள் நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு இவ தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பா. பார்த்தா அடுத்த நாள்லேருந்து அவராஜே அந்த வீட்டில் இருக்கும், இவனால் ஆல்பர்ட் தானே கெத்தாக வாழ்ந்துட்டு இருந்தான். பார்த்தா அந்த ஆல்பர்ட் அந்த பொண்ணு சொல்கிறலாம் கேட்டுகிட்டு இருக்கான், இவனால் கிச்சன் பக்கமே வராதவன் அந்த பொண்ணுக்காக சமைச்சலை கொண்டு வருவான், இவன் சமைச்சு அந்த பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவளுக்கு சாப்பாடு பிடிக்காதா, மரியாதை வேறு சாப்பாடு கொண்டு விடான்னு சொல்லிட்டு பிளேட்டில் தூக்கி வச்சுட்டு இருக்கோம். பட் அப்போட ஆல்பர்ட் கண்டுக்காமல் அந்த பொண்ணு பெருசு பண்ணி சமைச்சிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ஆல்பர்ட் கீழே அடிமையாக இருக்கோம், நம்மளை மாதிரி அந்த ஒரு கருப்பின பொண்ணு இருக்கா, பட் அவளுக்கு ஆல்பர்ட் கட்டுப்பட்டு இருக்கானே, இதுக்கான காரணம் என்னன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்டார்டிங்லலாம் அந்த ஷகை ஒரு மூணாவது மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா, பட் போக போக இவளுக்கு ஷகை பிடிக்க ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்க ஆரம்பிப்பா, நம்மளும் இவங்க மாதிரி மாறணும், நம்ம சொல்கிறது நாலு பேர் கேட்கணும், நமக்கு ஒரு மரியாதை வரணும்னு இவன் அந்த ஷகோட பழக ஆரம்பிப்பா. அந்த ஷகுக்கும் நம்ம ஹீரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிடும், இவ்வளோ நல்லா சமைச்சலாக கொடுத்து ஷகோட ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிடா, அவளும் போக போக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறா, இவ ஒரு பாருக்கு போய் பாட்டு பாட ஆரம்பிப்பாள், அந்த பாருக்குள்ள ஆல்பர்ட்டும் போவான், கூடவே நம்ம ஹீனி கூட்டிட்டு போவான், நம்ம ஹீனி பாட்டு பாட சொல்கிறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அண்டி அழகாக சில ட்ரெஸ்லாம் போடுவாள், அதை நம்ம ஹீனுக்கு போட்டு பார்த்து அழகெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, இதனாலே போப்போ நம்ம ஹீனுக்கு ஷகு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆ நேரத்தில் ஆல்பர்ட்டுக்கு ஒரு பையன் இருக்கல, அவன் பேர் ஹார்ப்போ, அவன் ஆல்ரெடி சோஃபியான ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாள், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருப்பான், அவங்க அப்பாவை கொண்டு போய் காமிக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அந்த சோஃபியாங்கிற பொண்ணு ஆள் பார்க்க பல்காக இருப்பா, அண்ட் ஆ நேரத்தில் ஒரு போல்டான பொண்ணு, ஆம்பளாலாம் பார்க்க மாட்டா, ஒரு விஷயம் கார்ட்டன் தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக பண்ணுவா, இந்த மாதிரி கேட்டான் அந்த சோஃபி. இதை பார்த்து அந்த அப்பங்காருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவன் பையனை கூப்பிட்டு இங்கே பாடுறா, ஒரு புருஷனும் புரட்டி இருக்காங்கன்னா புருஷன் தப்பி சுப்பீரியராக இருக்கணும், புருஷன் சொல்கிறது தான் புரட்டி கேட்டாகணும், உன் பொன்னாட்டி பார்த்தா உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்குமா தெரியுது, நீ தான் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருப்ப, நீ இல்லை அதை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்காலாம் கேட்க மாட்டான், இல்லைப்பா எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு என்ன சொன்னு தெரில, வேறு வழி இல்லாமல் அவங்க பையனுக்கும் அந்த சோஃபியாங்கிற பொண்ணு கல்யாணம் ஆகுது, ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க, அந்த ஆல்பர்ட்டுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் மாதிரி ஷக் கூட இருந்துகிட்டே இருப்பா, ரெண்டாவது கல்யாணமாக இருக்காது. கட் பண்ண ஒரு நாள் அந்த ஆல்பர்ட்டோட பையன் இருக்கால, அவனுக்கும் அவன் பொண்ணுடி சோஃபிக்கு சின்னதாக சண்டை வந்திருக்கும், இதை பார்த்து ஆல்பர்ட் கோப்பட்டிருப்பான், அவன் பையனை பார்த்து ஏண்டா சண்டை போட்டால் ஆம்பளான கெத்தாக இருக்கணும், போ உன் பொண்ணு ஒரு ஆறாயிர அப்படின்னா திருந்தோன்னு சொல்கிறப்ப இந்த பையனை கேட்டிருப்பான், இப்போ சோஃபியை கண்ணத்தில் ஒரு ஆறு அடிக்கிறப்ப அவனை சும்மா விட்டுருப்பா, பதிலுக்கு ஆல்பர்ட்டோட பையனை திருப்பி அடிச்சிருப்பா, இதை பார்த்து அந்த பையனுக்கு வந்துடும், ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டு பிரிஞ்சிருப்பாங்க. சோஃபி நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு ஒரு பார்ல அங்கே வேலை பார்த்துட்ருப்பா, அப்போ அந்த இடத்துல மேயர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சோஃபியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும், சோஃபியை பார்த்து ஏமா உன்னை பார்த்து நல்லா வேலைக்கார பொண்ணுமா தெரியுது, என் பசங்களை பார்த்துக்கிற ஆள் வேணும், நீ வேணா வரியா, என் வீட்டில் வேலைக்காரே இருக்கான்னு கேட்குறப்ப சோஃபிக்கெல்லாம் பிடிக்க பிடிக்காது, சொல்லப்போனா அவள் ஃப்ரீயாக வேலை நினச்சிட்டு இருக்கிறவன், நானும் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த மேயருக்கு வந்துடும், ஏண்டி நீயும் ஒரு பிளாக்கு நீ எங்களை எடுத்து பேசுறியா, வேலைக்கு வர சொன்னால் மரியாதை வேலைக்கு வா, என்னோட ஏற்று பேசுறேன்னு சொல்லிட்டு சோஃபி கணத்தில் அஞ்சிடுவார். இதை பார்த்து சோஃபி சும்மாவா இருப்பா, பதிலுக்கு மேயரே அரைஞ்சிருவா, இதை பார்த்து மேயர் ரொம்ப கடுப்பாயிடுவார், என்னை விட அடித்த உன் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சோஃபியை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார், எனக்கா வேலைக்காரி வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், நீ பண்டசன் ஜெயிலில் கடன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ சோஃபியாவும் பண்டசன் ஜெயிலில் இருந்திருப்பா, இங்கே அப்படியே கட் பண்ணால் ஷக்கியை நம்ம ஹீனு காமிப்பாங்க, ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, நம்ம ஹீனு சின்ன வயசில் தங்கச்சி எப்படி இருப்பா, அந்த மாதிரி ஷக்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, அப்போ தான் ஷக்கு நம்ம ஹீனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவா, இவளோட அப்பா இவளை அபியூஸ் பண்ணது, இவங்க அம்மா சின்ன வயசில் இறந்தது, இவள் தங்கச்சி ஓடி போனது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவா, இதை பார்த்து ஷக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஷக்குக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி ஆல்பர்ட் அடிப்பாருன்னு சொல்கிறப்ப என்னது அவன் அடிப்பானா, இதுக்கட்டில் அடி வாங்கிட்டு இருக்காத, இதுக்கட்டு ஒன்று அடித்தானா திருப்பி அடி, அதுக்கு பழைக்கும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீனுக்கு அதை பார்த்து பயமாக இருக்கும், இல்லை நான்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு இப்போ வரைக்கும் அவ்வளோ அந்த மாதிரி தலைமையை நினச்சிட்டு இருக்கா, இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்குது.
போகப்போ இவங்க ரிலேஷன்ஷிப் ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம ஷக்கு நம்ம ஹீரோயினும் அடிக்கடி கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஷக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பண்ணுறது ரொம்ப தப்பு, இது இப்படியே போயிட்டு இருந்தால் போகப்போ இதாகனு சொல்லிட்டு ஷக் அங்கேன்னு போகலாம் பார்க்குறா. ஆள் பட்டி ஷெல்லியும் பார்த்து நான் வேற ஊருக்கு போகிறதா இருக்கேன், இதுக்கடுத்து இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து ஆல்பர்ட் கஷ்டமாக இருக்கும், நம்மளும் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஆல்பர்ட் அந்த ஷக்கு ஒரு ரெண்டாவது ஒய்ஃபாக வச்சுருந்தால இப்போ அவங்கேருந்து போயிட்டா. ஆனால் ஆயிட்டில் ஷெல்லிக்கு இன்னொரு பார்ட்னரும் கிடையாதுல, அதனால அவள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. ஸோ திரும்ப ஆல்பர்ட் கீழே ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்தே இருப்பா. கட் பண்ணால் 12 வருஷங்கள் கடந்து போயிடும். நம்ம ஷெல்லி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொண்ணு ஆயிருப்பா, அந்த ஜெயிலுக்கு சோஃபின் ஒரு பொண்ணு இருப்பாள், அவளும் ஜெயிலோட ரிலீஸ் ஆகி வந்திருப்பா. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு ஆல்பர்ட்டோட பையனுக்கு சண்டை வந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் அவங்க பேசிருக்கே மாட்டாங்க. இப்போ 12 வருஷம் கழிச்சு ஸ்டேட்டை ஆல்பர்ட்டோட வீட்டு வந்திருப்பா. வந்து பார்த்தா ஆல்பர்ட்டோட பையன் இன்னும் அப்படியே தான் இருப்பான். சொல்லப்போனால் அவனுக்கு சோஃபி ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பன் பேச்சு கேட்டுதான் அன்னைக்கு சோஃபி அடிச்சிருப்பான், அதில் தான் கோவப்பட்டு அவங்க வந்து போயிருப்பா. இப்போ வாழ்க்கை இழந்து 12 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காள், இதை பார்த்த அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து நம்ம அப்பன் கீழே இங்கே இருந்தோம்னா திரும்ப நம்ம பிரிக்க ட்ரை பண்ணுவான், நான் இங்கே தனியாக போய்க்கிறோன்னு சோஃபி அந்த பையன் அங்கே கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோன அந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் ஒரு நாள் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கார் வரமாக தெரியும், இன்னும் ஓடி போய் பார்த்தா ஷக்கு தான் வந்திருப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தது பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் அப்போ தான் தெரியுது ஷக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கார்டின் ஒரு நபரை கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருப்பா. ஜஸ்ட் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு வந்திருப்பா. ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப ஆல்பர்ட்டு சென்று வீட்டில் தங்க வைப்பான். அப்போ திரும்பவும் நம்ம ஹீரோன ஷக்கும் ஒருத்தர் பார்ப்பாங்க, பட் இப்போ பெருசாக அவ்வளோக்கு பேச மாட்டாங்க. அப்போ ஷக் ஒரு நாள் வீட்டு வெளியே வந்து பார்ப்பா, அப்போ அவங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருக்கும், அதை எடுத்து படித்து பார்த்தா ஒரு செம்மை தான் ஆயிடுவா. உடனே வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோ தனியாக கூட்டிட்டு போவா. ஹே உனக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பற்றி எங்கிட்ட சொன்னீங்களே, ஒரு தங்கச்சி இப்போ என்ன இருப்பான்னு கேட்குறப்ப எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரில, அவள் கடைசியாக இந்த வீட்டு ஓடி போனான், ஓடி போனோம் இறந்துட்டா தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு எந்த ஒரு லெட்டர் வரலன்னு சொல்கிறப்ப இவர் லெட்டர் எடுக்கப்பா பாரு, இது ஒரு தங்கச்சி அனுப்பியிருக்கா படிச்சு பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் தெரியுது இவரால் இவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ ஏமாத்திருக்கான்னு. அந்த தங்கச்சி இங்கேருந்து போனதுக்கப்புறமும் நம்ம ஹீனிக்காக லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்கா, பட் லெட்டர் ஒரு வாடிக்கும் நம்ம ஹீனிட்டு வந்ததே கிடையாது, ஏன்னா எல்லா லெட்டரையுமே அந்த ஹஸ்பண்ட் மறைச்சு வச்சுருக்கான். இப்போ இந்த லெட்டர் மட்டும்தான் நம்ம ஹீனிக்கில் மாட்டியிருக்கு, அதை படித்து பார்த்தோன்னே அவர் ரொம்ப எமோஷனாக இருப்பா. அதில் தங்கச்சி என்ன எழுதியிருப்பானா, என்னக்கா தங்கச்சியை மறந்துட்டியா, நான் நிறைய லெட்டர் அனுப்பிட்டே இருக்கேன், நீ இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணவில்லையே, ஒருவேளை மாமா அந்த லெட்டரில் மறைச்சிட்டுப்பான்னு நினைக்கிறேன், ஒருவேளை நீ நான் செத்துதான் கூட நினச்சிட்டு இருக்கலாம், பட் நான் அதை லெட்டர் எழுத நிறுத்தவே மாட்டேன், உனக்கு தினமும் லெட்டர் எழுதிட்டே இருப்பேன், என்னைக்கு ஒரு நாளாக தான் லெட்டர் உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு இது லெட்டர் அனுப்பி வச்சிருப்பாளா, இதை பார்த்து நம்ம ரொம்ப மிஸ்லாக இருக்கும். அப்போனா இத்தனை வருஷங்களாக நிறைய லெட்டர் வந்திருக்கும், அதெல்லாம் எங்கே மறைச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீனுக்கு ஷக்கு கொண்டு முடியல. கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஷக்கோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் அந்த ஆல்பர்ட்டும் வெளியே போனாலும் அங்கேருந்து போவாங்க. இப்போ வீட்டில் நம்ம ஹீரோனு ஷக் மட்டும் தான் இருப்பாங்க, வா தேடி பார்ப்போன்னு அந்த வீட்டை அழைச்சி பார்ப்பாங்க. பார்த்த வீட்டுக்குள்ளேயே சின்னது ஒரு மரப்பழகமாக இருக்கும், திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாகவே நம்ம ஹீரோட தங்கச்சி எழுதின லெட்டராக தான் இருக்கும். அதை பார்த்தா செம்ம ஹாப்பியாக இருவா, எடுத்து ஒவ்வொரு லெட்டரையும் படிக்க ஆரம்பிப்பா. அதை பார்த்த அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிரும். அவள் அந்த வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத ஒவ்வொரு லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பா, அதெல்லாம் படித்து பார்க்குற அவன் மீன் ஒரு மாதிரி இருக்கும், எப்படி அவள் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் மறைச்சிச்சு படிச்சுட்டு இருப்பா. இன்கேஸ் லெட்டர் அவள் எடுக்கிறது பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பாயிருவார்ல, அதனால் அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் லெட்டரெலாம் மறைச்சிச்சு படிச்சுட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம மீனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும், அவள் தங்கச்சி இங்கேருந்து ஓடி போயிருப்பாள், அவள் எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தப்போ ஒரு ரெண்டு பேர் பார்த்துருப்பா, அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் பேர் சாமுவேல், ஒய்ஃபோட பேர் கோரேன், இவங்க ரெண்டு பேருமே மிஷினரி அமைப்பில் இருக்கிறவங்க, ஏதாவது குழந்தை காணாத இருந்தால் சரி அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்புவாங்க, இதுதான் அவங்க வேலையாக இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் இவங்க நெட்டியை பார்த்துருப்பாங்க, நெட்டியை பார்த்து பாமா இருக்கிறப்ப ஏமா உன்னை பார்த்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பொண்ணு மாதிரி இருக்கே, நீ ஆப்பிரிக்காவுக்கு போகணுமான்னு கேட்குறப்ப நாங்கள் எதற்கு அங்கே போனதே இல்லை, நாங்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்துட்டோம், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறப்ப அவங்களும் சரி உங்களுக்கு கூட்டியே போயிருப்பாங்க. அப்போ தான் அவள் தங்கச்சி ஃபஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கா போயிருப்பா, இவங்க இனமே ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவங்க, இப்போ திரும்ப நம்ம சொந்த நாட்டுக்கே போனதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்போ தான் இவன் அங்கே ரெண்டு பசங்களை பார்த்துருப்பா, அந்த ரெண்டு பசங்களை பார்க்குறதுக்கு நேட்டி மாதிரி இருந்திருப்பாங்க. சாமுவேல் நேட்டியை பார்த்து ஆமாம் இந்த ரெண்டு பசங்க யார், உனக்கு ஏதாவது பசங்க பிறந்தாங்களா, இவங்க எப்படி ஒன்ன மாதிரி இருக்காங்கன்னு கேட்குறப்ப இவங்களும் என்ன மாதிரி கிடையாது, இவங்க எங்கள் அக்கா மாதிரின்னு சொல்லுவா. இப்போ தான் நமக்கே ஒரு ட்விஸ்ட் வருது, பார்த்தா நம்ம ஹீனோட அப்பா இருக்கார்ல, நம்ம ஹீனுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுமே கொல்றேன்னு சொல்லி காட்டுக்கிட்டு போயிருப்பார்ல, பட் அவர் கொல்லாமல் இந்த மாதிரி அனாத இல்லத்தில் சேர்த்துருப்பாரு, அங்கே இருக்க சாமுவேல் தான் இந்த ரெண்டு பசங்களை ஆஃப்ரிக்காவில் கொண்டு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீனோட தங்கச்சி ஆஃப்ரிக்கா வந்தோடனே முகஜோடைய வச்சு கண்டுபிடிச்சிட்டா, இது நம்ம அக்காவோட பசங்கன்னு. ஸோ அந்த பசங்களை தா பசங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பா, இவளுக்கு தெரியும் நம்ம அக்காவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு,
பொன் குழந்தை பிறந்த ஒளிவியான பேர் வைக்கணும், பையன் பிறந்த ஆடோன்னு பேர் வைக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பசங்களுக்கு அதே பேர் வச்சிருப்பா. தான் அக்காவோட பசங்களை இவ்வளோ வளர்க்க ஆரம்பிச்சிருப்பா. தென் கொஞ்ச நேரத்தில் அந்த சாமுவோட ஒய்ஃப் இருப்பாங்களே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமுவேல் தனியாக இருந்திருப்பார். ஸோ அந்த சாமுவேலை நம்ம ஹீனோட தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ சாமுவேல், நம்ம ஹீனோட தங்கச்சி நேட்டி, அப்போ நம்ம ஹீனோட பசங்க இருக்காங்களே ஒலிவியன் ஆடம், இவங்க நாலு பேர் ஒரு ஃபேமிலியாக ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் அமெரிக்கா வருவோங்க்கா, உன்னை திரும்ப வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சி லிட்டர் அனுப்பிச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அவள் பசங்க ரெண்டு பேர் இறந்தா நினச்சிருந்தாலே, பட் இப்போ ரெண்டு பசங்களும் உயிரோடு இருக்காங்க தெரிஞ்ச உடனே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும். அதுவும் அந்த ரெண்டு பசங்க நம்ம தங்கச்சியில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க நல்லா வளர்ப்பா, இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஆயிரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் மேலே சமாளப்பாக இருப்பா. ஏன்னா அந்த லெட்டர் அவள் தங்கச்சி அனுப்புறது எல்லாமே அவங்க புதுசுல தெரியும்ல. பட் இத்தனை வருஷமாக நம்ம மீன் கொடுக்க மறைச்சு வச்சுருந்துருக்கால, இதை பார்த்து ரொம்ப கோமாயிருவா. இவ்வளோ நாள் ஷேக் சொன்ன விஷயம் எல்லாமே இவளுக்கு இப்போ தான் புரிய வருது. புருஷன் ஒன்று அடித்தான்னா திருப்பி ஒன்று அடிக்கணும். பயந்துட்டே இருந்தால் எப்படியாவது பண்ணுவாங்கிறத தெரிஞ்சு இவள் ரொம்ப கோமாயிருவா. அவங்க ஹஸ்பண்டை எதிர்த்து பேசி, இங்கே பாரு இதுக்கடுத்து என்னால் உங்களோட வாழ முடியாது, நான் பாட்டு தனியாக போய் வாழ்ந்துக்குவேன்னு சொல்லிட்டு ஷேலி அங்கேருந்து பிரிஞ்சு போயிருப்பா. தென் ஷக்கோடு சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிருப்பா. தையல் தொழில் கற்றுக்கிட்டு அதை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. அதை வச்சு சர்வேலும் போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு நாள் இவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இவளோட கேடுகிட்ட அப்பா இருக்கால அவ இறந்து போயிருப்பான். சாருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பான், அதுக்காக நீங்கள் வாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிறந்த ஃபியூனல் போயிருப்பா. அப்போ அந்த லெட்டர் படித்து பார்க்குறப்ப தான் இன்னொரு விஷயம் தெரிய வரும். இந்த கேடுகட்ட அப்பா இருக்கால இவ உண்மையாகவே நம்ம ஹீரோட அப்பனே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அவள் தங்கச்சிக்கு 1.5 வயசு இருக்கிறப்ப அவரோட உண்மையான அப்பா இறந்து போயிட்டாரு. இவங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவன் தான் அந்த கேடுகட்ட அப்பன். நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வந்திருக்கும், அந்த வீட்டுக்காக தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பான். தென் நம்ம ஹீரோயினா அவன் தங்கச்சியும் உண்மையான அப்பா நம்ம ஆரம்பிச்சிருப்பான். இவங்களும் நம்ம அப்பா தான் ரேப் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவனுக்கே வாழ்ந்துருப்பாங்க. சொல்லப்போனால் அவன் ஒரு ஸ்டெப் ஃபாதர். இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நம்ம தெரிய வருது. அண்ட் அது போக இப்போ அந்த அப்பங்கார இறந்து போயிட்டால இவங்க அம்மாவுக்கு சொந்தமான அந்த வீடு இதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு அவள் தங்கச்சி தான். அதை சொத்து நீங்களே வச்சுக்கலாம் அந்த லெட்டர் எழுதியிருக்கும். இதை பார்த்து அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஸோ சொந்த வீட்டிலேயே அவள் சொந்தத்தில் ஆரம்பிக்கிறா. இவ கூடவே நிறைய பேர் சேர்த்துக்கிறா. ஆல்பர்ட்டோட பையன் இருக்கல ஹார்போ, அவனையும் அவப்பாட்டு சோஃபியா இருக்கல அவங்களே அவளோட வீட்டு வச்சுக்குவா. தென் கூட வழக்கமோட ஷெக் இருப்பா. இவங்க எல்லாம் சேர்ந்து தொழில் செஞ்சு நல்லா ஹாப்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியே ரொம்ப வருஷம் கடந்து போயிடும். கட் பண்ண இதே நேரத்தில் அந்த ஆல்பர்ட் கம்பாங்க, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இவனுக்கு வேலை பார்க்க நம்ம ஹீரோ இருந்தா, இவன் சொல்றத கேட்டு எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா. பட் இப்போ இந்த ஆல்பர்ட் அவன் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கான். இவன் பையனோட சண்டை போட்டு பையனும் மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டாங்களே, இப்போ இவன் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து குடிச்சு குடிச்சு வாழ்க்கை அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. இப்போதான் உனக்கு புரியுது சளியோட மகிமை. நம்ம ஒரு காலத்தில் நம்ம பொண்டையும் மதிக்காமல் இருந்தோம், ஒரு அடிமை மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்குன்னு யாரும் நினச்சி அந்த ஆல்பர்ட் ரொம்ப வருத்தப்படுவான். ஸோ இவனே மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோ ஒன்று சொல்லலாம் ட்ரை பண்ணுவான். அதுக்காக நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ கம்பாங்க, இப்போ நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் வயசாகிருக்கும், நல்லா தொழிலெல்லாம் முன்னேறி இந்த ஊரில் நல்ல நிலைமையில் இருப்பா. அப்போ அவள் வீட்டு வாசலில் யாரும் காரில் வரமா தெரியும். பார்த்தா தூரத்தில் ஒரு 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இவர் தங்கச்சி நிட்டி தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப்ரிக்கெலாம் திரும்ப வந்திருக்கா. இதை பார்த்து அவள் செம ஹாப்பியாயிரும். ஓடிப்போ தங்கச்சி கட்டுப்பிடிக்கிறப்ப அவ்வளோ மெமோஷன் ஆயிடுவா. ஏன்னா செத்து போய்ட்டு தான் நினச்சிருந்த தங்கச்சி உயிரோடு இருக்கால அதை பார்த்து கட்டுப்பிடிச்சிருக்கிறப்ப அவள் தங்கச்சிகிட்ட கொடுப்பா. இவர் தாக்க சாமுவேல் என் ஹஸ்பண்டு, இவ தான் உங்கள் பையன் ஆடம், இவ தான் உங்கள் பொண்ணு ஒலிவியா, பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப நம்மளும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். தான் பையனையும் பொண்ணையும் அவள் கை குழந்தையாதப்போ பார்த்தது, இப்போ பெரியவங்களை பார்த்தாலும் ரொம்ப எமோஷனலாக இருப்பா. கட்டி பிடிச்சி அந்த ஃபேமிலி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் ஆல்பர்ட் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இதை பார்த்து ரொம்ப கில்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவள் தங்கச்சி எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இப்போ அவன் இங்கே போனான்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா அவன் நம்ம ஹீரோயினை அபியூஸ் பண்ணியிருக்கான், அவன் தங்கச்சி அபியூஸ் பண்ணியிருக்கான், கூடவே அவன் பையனையும் மதிக்கலை மறுமொழி பிரிக்க ட்ரை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நினச்சி அந்த குடும்பத்துக்கிட்ட போனால் எகைன் அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை வரும். அவங்க சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆல்பர்ட் திரும்ப குதிரை அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதோட தி கலர் பர்பிள்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ சீரியஸ்லி செம சூப்பரான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த உடக்கோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிசன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.